அடுத்து பாக்கிறது வந்து ஜெனரல் மேத்ஸ் பார்க்கலாம். போகா பிசினஸ் மேத்ஸ் பார்த்துருந்தோம், இப்போ வந்து ஜெனரல் மேத்ஸ் பார்க்கலாம். ஜெனரல் மேத்ஸ்ல வி சீ த ஃபிஃப்த் சாப்டர் எக்ஸசைஸ் 5.3 க்வெஸ்சன் நம்பர் 4. இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க நேற்றுக்கு, அவங்களுக்காக இந்த க்வெஸ்சன் வந்து பெருக்கிறோம். 1 + 1 + 4 இது கொடுத்துருக்கு என்ன தொடரில் முதல் n உறுப்புகளில் கூடுதல் தாங்க ஃபைனல் அமௌண்ட் சீரி. இப்போ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 1 + 1 + 4 தென் 1 + 4 + 4 2 எக்ஸட்ரா, இங்கே n உறுப்புகள் அப்படின்னு இல்லையா. அப்போ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், இது T1, இது T2, இது T3, இங்கே எக்ஸட்ரா, இந்த லாஸ்ட்ல வந்து TN. அப்போ TN என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்போ T1 அப்படின்னா 1 இருக்கு, T2 அப்படின்னா 1-4 இருக்கு, T3 அப்படின்னா 2-4 இருக்கு இல்லையா. இது ஒன்று இங்கே ஒன்று இருக்கு. அதே மாதிரி TN அப்படிங்கிறப்போ 1 + 4 + 4 2 தென் 4 3 எத்தனை 4n-1. நல்ல கவனி, இங்கே 3 டேர்ம்ஸ் இருந்தா 2-4, 2 டேர்ம் T2 அப்படின்னா 1-4. அப்போ 1 குறைச்சல இருக்கு இல்லையா, இங்கே 3-2, 2-1, 1-4 அட்டார். அதே மாதிரி இங்கே என் அப்படின்னா n-1, 1 வந்து குறைவா இருக்கும். பொதுவாக மேக்ஸ்ல 1 மிஞ்சினா இந்த இடத்துல நமக்கு n-1 தான் வரும். அது கொஞ்சம் பழக்கத்துல அது புரிஞ்சிடும். அப்ப இங்க TN தெரிஞ்சிட்டோம். இப்ப இந்த TNங்கிறது 1 + 4 + 4 2 + 4 n-1 இல்லையா. இப்ப இதை பத்தி நம்ம பேசுறோம். இது நம்ம ஒரு ஜென்ரல் டேர்மா பார்க்க பண்ணிக்கலாம் என்ன, ஏன்னா இவ்வளவு பெரிய டேர்ம் வச்சுட்டு நம்ம போட முடியாது. இது துருக்கி ஒரு ஜென்ரலா போட பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா +++ வர்றதுனால 1 GP அல்லது AP இந்த ரெண்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். பட் ஜிபிங்கிறப்ப கண்டிப்பா சரி, இது வந்து கண்டிப்பா ஜிபி தான். பிகாஸ் இங்க ஆர் என்ன வருது, T3/T2 இதுவும் 4 தான் வருது. ஸோ ஆர் ஃபார்முலா வர்றதுனால இது ஜிபி. மற்ற ஜிபியில் நமக்கு எஸ்என் ஃபார்முலா என்ன, A r^(-1)/r^-1. சம்மே திங்க்ஸ் ஜிபியில் டிஎன் ஃபார்முலா A r^(n-1) தான் யூஸ் பண்ணணும். டேர்ம் அப்படின்னு வர்றதுனால இதுக்கு என்ன பேர் வச்சோம், டேர்ம் வந்ததுனால இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஈவன் 5 பேர் லைட்டர். பட் நமக்கு இந்த நடுவில் ப்ளஸ்ஸாக வருது, எதுவுமே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் நம்ம வந்து அந்த இந்த ஃபார்முலாவை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் நடுவில் இது ப்ளஸ்ஸாக வர்றதுனால இதனுடைய கூடுதல் இதனுடைய சம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஏ என்ன, 1 இது ஏ r^(n)-1/r^-1. ஸோ திஸ் இஸ் 4^(n)-1/3 இதுதான் வந்து என்னது TN. அப்போ இதில் T1 போட்டீங்கன்னா இது கிடைக்கும். ஏன்னா சப்போஸ் T1 வேணும்னு, இது வந்து ஜென்ரல் டேர்மாக நம்ம சுருக்கிட்டோம். இந்த மாதிரி எந்த பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன டேர்மாக நம்ம சுருக்கிட்டோம். மீன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எண்ணுக்கு இந்த 1 எடுத்து போடும். இந்த 1 போட்டீங்கன்னா என்ன வரும், 4^(n)-1/3. ஸோ 4 × 3/3 1 வந்து 1. சப்போஸ் T2 போட்டுக்கோது, T2 இங்கே என்ன பண்ணணும், 4^(-1)/3. ஸோ 9 - 16 - 1/3 15 5. அப்போ இந்த இடத்துல 5 இருக்கா, ஆட் பண்ணால் 5 வருதா. ஸோ T2 கரெக்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிற டேர்ம்ஸை நம்ம குறைச்சு இப்படி ஒரு ஜென்ரல் டேர்மாக நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ இது ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் வி ரைட் இன் திஸ் வே. ஹலோ இங்கே சிக்மா கே அப்படின்னு ஜென்ரலாக மாற்றிட்டு கேவோட வேல்யூ வந்து 1-2 என எழுதிட்டு திஸ் இஸ் நத்திங் பட் சிக்மா கே ஈக்வல்டு 1-2 n சிகேங்கிறது என்ன, 4^(k)-1/3 அப்படின்னு சொல்லி ஜென்ரல் டேர்மாக நம்ம மாற்றிட்டோம்.
ஹோப்லி அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன், முடிஞ்சளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இந்த டேர்ம் என்ன சுருக்கி இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டேர்மா நம்ம மாத்திட்டோம். இது வந்து ஜென்ரல் டேர்ம், கொடுத்த தம்மனுடைய ஜென்ரல் டேர்ம். நான் கூட சொன்னேன் இதை ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்தோம்னா திரும்ப இந்த தம்மையில வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த டிஎல். இப்போ இதனுடைய அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, கூடுதல் கேட்டுக்கிறாங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரிஸ் சொல்லி கேட்டுருக்கு. அப்போ கூடுதல் கேட்டுறப்போ நம்ம எஃப்என் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இது ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணிக்குவா. ஃபர்ஸ்ட் வந்து 140 என்ன வரும், 4 power 1 - 1 by ஒவ்வொன்றுக்கும் இருக்காரு இங்கே ஒன்று இருக்கு, 1 + 1 + 1 + 1 எத்தனை என் டைம்ஸ் அப்படின்னா இட் இஸ் நதிங் பை என். இப்போ இருக்கு திரும்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் ரைட்டிங் 1/3 இங்கே எழுதிக்கலாம். 1/3 ஃபார்முலா ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 - r - 1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இது 3 இந்த பக்கம் போகுமா, ஸோ -3x தென் த ஹோல் பை 3 -1 - r - 1. ஸோ 1/9, ஸோ 4 power n -3n -n. இது வந்து இந்த சம்மோட ஆன்சர் வந்து என்ன வந்துருக்கு, இந்த -3 தான் எல்லாமே கிடைக்கு. நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த போரை விட்டுட்டே இருக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த போர் வந்து அப்படியே சேர்த்துட்டே வரும். ஏ பிராக்கெட் ஆர் பவர் என் மைனஸ் 1 வந்துருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக எழுதிங்க. ஸோ 4 - 4 - 1 இந்த இடத்துல -3n. ஸோ இது த ஆன்சர் ஃபார் திஸ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.